गौरव मटमेंूह वंजित தம்பி கரிகால மன்னர் சொன்னது போல கள்ளனும் மன்னனும் ஒட்டிக்கொள்ள வேண்டும் ஒட்டிக்கொள்ள வேண்டும் மரவர்கள் அடித்துக் கொள்ள வேண்டும் சமச்சாதிகள் எல்லாம் ஒட்டிக்கொள்ள வேண்டும் ஆனால் திராவிட நாங்கள் உங்களை கொட்டிக்கொண்டே ஆண்டு கொண்டிருப்போம் என்ற வரலாற்றை உடைப்பதற்கு தான் இந்த கூட்டம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக விவசாய குடியிலே இருந்து விவசாயத்தை மட்டுமே பூர்வ குடியாக கொண்டு अपायक मनि समूह राजधानी कुटमे कलाचार अमेरिका पणिया सा कलाचार नागरिक
அவங்க குடும்பத்துக்கு ஒரு கலாச்சாரம். இன்னைக்கு தொல்லியல் துறை இருக்கிறது, அரசாங்கம் தொல்லியல் துறை நடத்துகிறது. அந்த தொல்லியல் துறையில என்ன நடக்கிறது? பழமையை பாதுகாக்கிறார். அந்த பழமையை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் பல லட்சம் கோடிகளை செலவு செய்கிறது. ஆனால் அதே பழமையை நாங்களும் மல்ல சமுதாயமும் செஞ்சா நான் சாதிக்கிறீர்கள். ஆணவச்சாரிக்காரர்கள் கலாச்சாரத்தை காப்பாற்றுவது மனித பண்பு பொறுத்த அடையாளம் வேண்டாமா? மனித வாழ்ந்ததற்கு அடையாளம் வேண்டாமா? அந்த அடையாளத்தை மீட்டுக் கொடுப்பதற்கு தான் இந்த கூட்டம். பல்வேறு வரலாற்றை உள்ளடக்கிய ஒரு சமுதாயத்தை தொடர்ந்து நாங்கள் தான் இவர்களை பஞ்சமில்ல கொடுத்து உருவாக்கினோம், நாங்கள் தான் இவர்களை வாழ வைத்தோம், நாங்கள் தான் இவர்களை வந்து விடுதலை பெற செய்தோம். எத்தனை கதைகளை கேட்டு நாம் வளர்ந்தோம். இனி இவர் கதைகள் கேட்க முடியாது. இனிமேல் நீங்க கதையெல்லாம் எல்லாம் தமிழ்நாட்டு தலைமையில் இருந்த வெள்ளிக்காலாடியை யாரும் மறந்திருக்க முடியாது. கூலித்தேவரை எழுந்து நெஞ்சுக்கு நேராக வந்த அந்த அம்பை தன் நெஞ்சிலே வாங்கிய வெள்ளிக்காலாடி இந்த குடும்ப சமூகத்தை சேர்ந்த கூலித்தேவன் மடியிலே படுத்து உயிர் நீத்தான். அப்படி ஒற்றுமையாக வாழ்ந்த சமுதாயம் இன்றைக்கு ஏன் பிளவுட்டு கிடைக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 1957 கலவரத்திற்கும் முத்துராமலிங்க தேவருக்கு சம்பந்தம் உண்டாயிற்றா? இல்லை. அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக பாரத் பிளாக்கை இங்கு இந்த நாட்டிலே அழிக்க வேண்டும் என்பதற்காக, காங்கிரஸ் இந்த மண்ணிலே கால் ஊண்ட வேண்டும் என்பதற்காக வளர்ந்து வரக்கூடிய தேவரை அன்றைக்கு கொலை குற்றவாளி ஆக்கினார். அன்றைக்கு பத்த வைத்து இன்று அமர ஆரம்பித்து விட்டது சகோதரியின் காரணமாக. தொடர்ந்து கலாச்சாரத்தை விவசாயத்தை கண்டுபிடித்த ஒரு குடும்பம், வேட்டையாடிய சமூகம், மேய்ச்சல் நிலங்களாக வாழ்ந்த சமூகம், ஆணுரை கவர்ந்த சமூகம், இப்படி பல்வேறு சமூகங்களாக வேட்டையாடி உணவுண்ட சமூகத்தை விவசாயம் என்ற ஒரு தொழில் இருக்கிறது என்று சொல்லி மனிதனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போனவர்கள் இந்த தேவேந்திர குல மக்கள். விவசாயம் என்ற ஒரு தொழில் இருக்கிறது என்று சொன்னவர்கள் இவர்கள். மனிதனை நாகரிகமாக மாற்றிய இனம் இந்த இனம். ஆனா அந்த இனத்தினுடைய வரலாற்றை எப்படி சொல்றான்? சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நாங்க தான், திராவிடம் தான் வந்து உங்களை தூக்கி பிடிச்சிச்சு, திராவிடம் தான் உங்களை காப்பாத்துச்சு. எவ்வளவு ஒரு பித்தலாட்டம், எத்தனை ஆண்டு கால இந்த ஏமாற்றத்தை நாம் தாங்க போகிறோம் என்று தெரியவில்லை. மதுரையில முசலம்பட்டி பக்கத்துல பதுரூர்லயும் ஒரு கிராமம் இருக்கு. பதுரூர்லயும் கிராமம், முசலம்பட்டி பக்கத்துல ஒரு 20 கிலோமீட்டர்ல அங்க பள்ளக்கருப்புன்னு ஒரு சாமி இருக்கு, வேதாயி அம்மன் பள்ளக்கருப்பு. பள்ளர் கடவுளாகி கருப்பாகி இறைவனாகி அங்க அருள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பள்ளக்கருப்பை கும்பிடவை யார்னா அந்த கள்ளர்கள். நாங்க குலசாமியை வச்சு கும்பிட்டு இருக்கோம். வேலாய் என்ற இந்த சமூகத்தை சேர்ந்த பெண்ணை நாங்கள் சாமியாக கும்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். பள்ளக்கருப்பு என்ற ஒரு கருப்பை தும்பக்குண்டை சேர்ந்த கள்ளர்கள் இன்றைக்கு குலசாமியை வச்சு கும்பிட்டு இருக்கோம். ஆனா எங்களை முட்டப்பட மாட்டேங்கிறீங்களா? எங்களை சேர விட மாட்டீங்களே? நான் வர்றதுக்கு முன்னால பல்வேறு தொலைபேசிகள், நான் இங்கே செல்லக்கூடாது என்று, இங்கே வரக்கூடாது என்று சொல்லி காவல்துறை பல்வேறு இடங்களையும் மீறி நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். என்னை அரசியல் பேசக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வந்ததற்கு அப்புறம் என் மீது 13 வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. 2 முறை சிறைச்சாலைக்கு போய் வந்திருக்கு 1 ஆண்டு காலத்தில். அதனால பல்வேறு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் நீங்க மடக்கருப்புன்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா மடக்கருப்பு. அந்த மடக்கருப்பு யார்? பாண்டிய மன்னன் காலத்திலே அந்த வெள்ளம் வருகின்ற பொழுது ஒரு பள்ள குடும்ப சமூகத்தை சேர்ந்தவர், அந்த ஊர் அழிய போகுது என்பதற்காக ஊர் அழிஞ்சு நாசமா பிறகு தன்னை தானே மாய்த்துக் கொண்ட அந்த மடையிலே உளுந்து தன்னை உயிரை மாய்த்திக் கொண்டவன் தான் அந்த மடக்கருப்பு. இந்த குடும்ப சமூகத்தை சேர்ந்தவர் அவனை இன்றைக்கு மடக்கருப்பு என்று சொல்லி பல்வேறு இடங்களில் பல்வேறு சமுதாயம் கொண்டாடி வருகிறது, கும்பிட்டு வருகிறது. அப்படி பல்வேறு வரலாற்றுக்கு சொந்தக்கார நான் சொல்றதுதான். திருப்பூர் திருப்பத்தூர்ல போய் கல்வெட்டுல போய் பாரு, இவங்களுடைய வரலாறு இருக்கு. கோயம்புத்தூர் கல்வெட்டுல போய் பாரு, இவங்களுடைய வரலாறு இருக்கு. பல்வேறு வரலாற்றுக்கு
சொந்தக்காரர்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி